Students, welcome to the channel The Royal Chemistry, all about chemistry. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம பாய்ஸ் லவ் பத்தின விஷயம்தான். பாய்ஸ்லாம் நம்ம ரியல் லைஃப்ல எப்படிலாம் நம்ம அப்ளை பண்றோங்கிற விஷயத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம பாய்ஸ்ல அப்ளை பண்றோங்கிறத தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒன்று ஆறு விஷயங்களை பத்தி தான் நான் இங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் த்ரீ திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டயர்ஸில் ஃபில் பண்ணுற ஏர். வி எக்ஸ்பீரியன்ஸ் தட் எக்ஸாம்பிள் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் செவரல் டைம்ஸ் அ டே. வி மே யூஸ் இட் ஆஸ் அ டூல். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராக்டிஸ் உண்டு பெட்ரோல் பங்கில் நம்மளோட வெஹிக்கிள்க்கு ஏர் ஃபில் பண்ணுறது. ஸோ வி யூஸ் டு ஃபில் த ஏர், ஆம் ரைட்? எஸ். அப்படி ஃபில் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா ஒரு விஷயம், பிஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். That is the pressure measurement, pound per square inch. Okay? So, அது எவ்வளோ இருக்கணும்னா 30 to 35 தான் நம்ம ஏர் ஃபில் பண்ணணும் டயரில். When you put more air into the tire, what will happen? We are forcing the gas molecule to get packed together, reducing their volumes. So, what will happen? Increase in the pressure takes place. It pushes the walls of the tire. ஸோ கேஸ் அண்ட் லிக்விடுக்கு நேச்சுரலாகவே ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இட் எக்ஸட் அ ப்ரெஷர் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் டு மூவ் அவுட் ஆஃப் த ட்ரை டு மூவ் அவுட் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ இதே மாதிரி இந்த டயரை ஹிட் பண்ணி ஹிட் பண்ணி அது ஃபோர்ஸ் அதிகமாக ஹிட் பண்ணி அதை பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இஃப் யூ ஃபில் மச் மோர் ஏர் தேன் 32-35 PSI. ஓகே. ஸோ நாவ் மறுபடியும் நம்ம வந்து ஏர் ஃபில் பண்ணும்போது, அஸ் லாங் அஸ் த ஏர் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் த சேம், you experience a real life example of this law when you see your PSI changes. Clear about that? So here we are using Boyle's law. Let me explain the second example. Here I am going to discuss with spray paint. Spray paint, before use this spray paint, the paint can should shake for a while. Why? Listen here, the ball bats, that is, vibrate around inside. There are two substances which is present inside the can. One being your product, that is our paint, and the other one is gas. That can be pressurized as to maintain the liquid state even when heated past its boiling point. It should be in the liquid form inside that can. Spray can kulla liquid form a irukra and the paint enna aguna, நாசில நீங்கள் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் அதை டெம்பரேச்சர் நீங்கள் அதோட பாய்லிங் பாயிண்ட்டுக்கு பிலோ வந்து நம்ம வச்சுக்கணும் ரூம் டெம்பரேச்சரை. அந்த ஸ்கேன் வந்து சீலாக இருக்கிறதுனால அது ஃபோமாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த நாசில ஹிட் பண்ணும்போது இந்த நாசில் ஓப்பன் ஆனவுடனே அந்த சீல் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த பெயிண்ட் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் இந்த டைரக்ட் ப்ரொப்புலஸ் அந்த உள்ளே இருக்கிற பெயிண்ட் வந்து பாயில் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி கேஸ் இன்டு கேஸ் அண்ட் புஷ் டவுன் ஆன் த ப்ராடக்ட் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் த ஹை ப்ரெஷர் டு த லோ ப்ரெஷர் ரீஜன். அப்படி பம்ப் ஆகி வெளியில் வரும். திஸ் வில் ஃபோர்ஸ் த ப்ராடக்ட்ஸ் டு த ஷூட் அவுட் ஆஃப் த நாசில் அண்ட் யூ கேன் அ கோட் ஆஃப் பெயிண்ட். ஸோ அந்த நாசில் வழியாக வெளியே ஷூட் அவுட் ஆகிடும். நமக்கு அந்த பெயிண்ட் எங்கே நம்ம பெயிண்ட் பண்ணணுமோ அதை நம்ம பண்ண முடியுது. So, hope you'll understand. So, let me explain. The next one is about scuba diving. So, it's so interesting. Let me tell you what is scuba. Scuba means self-contained underwater breathing apparatus. Okay. At the surface, the pressure will be 1 atmospheric pressure. When the diver reaches 60 feet, the pressure will be 2.8 atmospheric pressure. At the time, nitrogen moves from high pressure in the lungs to the low pressure region, that is to the blood. So what will happen, a slow return to the surface lets the nitrogen return to the lungs, otherwise it will be mixed with the blood. So if it is mixed with the blood, what will happen, I will explain you later. Now, swimming up too quickly does not give the nitrogen enough time to leave the blood. So instead, it forms a bubbles which leads to DCS,
when they ignore Boyle's law, they will get bends, that is decompression sickness. So what it means, if it happened, that is the extreme distortion of lungs can cause some of the alveoli to rupture. So if this happens, the air can enter into the bloodstream and causes blockage that may lead to variety of problems including loss of unconsciousness. Here one of that is bend. So let me explain about the bend. What is bend? Bend is an illness from the rapid release of nitrogen from the blood, forming a bubbles in the blood. That is DCS is formed, decompression sickness. So now it is so painful and dangerous to life. Any nitrogen built between diverse joints will also want to expand. This causes the divers to bend and experience severe pain. So how to avoid this bend? So bend, even severe cases, the sudden depressurization of the body can kill someone instantly. So in order to avoid all those painful and dangerous thing, many professional divers now started using helium gas. Why? Because of the lower solubility of the helium in the blood. So instead of nitrogen, we can use helium. The percentage of helium we can increase. So here some of the points I have given for you to understand how to avoid the bends. So I hope the scuba divers have so many rules to undergo this diving. Let me explain about that. Next one is syringe. So how we are using syringe, how we can experience this Boyle's law in the syringe. So here in a syringe, the volume of the fixed amount of the gas is increased by drawing the handle back. So if you pull the handle back, so the volume get increases, but what will happen about the pressure? Thereby decreasing the pressure. So that is the relationship. Blood pressure is inversely proportional to the volume. So the blood in a vein has high pressure than the gas in the syringe. So what will happen? So the pressure gas will, that is, will move from high pressure to the low pressure. That is the point. So it flows from, the blood flows from, flows into the syringe, equalizing the pressure differentials. Okay. And how we are relating the pressure to the volume here? They are inversely proportional. So volume of the air trapped in the syringe decreases when the pressure increases. So now the point is, how does Boyle's law related to the soda bottle? So now let me explain about the soda bottle. To get carbon dioxide into the liquid, the whole bottle is usually pressurized with the gas. And the soda bottle kulla enna irukku, mostly carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு அந்த சோடா கேன்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஸ்குவீஸ் ஆகி வெளியே வர முடியாது. ஏன்னா அதுக்கு ஸ்மால் ஸ்பேஸ் இருக்கும், அது புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த வாலை. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ நம்ம அதை ரிலீஸ் பண்ண முடியும், ஸோ அந்த வால்யூம் வந்து இட்ஸ் வெரி லெஸ், லோ வால்யூம், பட் ப்ரெஷர் இஸ் மோர். ஸோ இட் ட்ரை டு புல்ஸ் அவுட் ஆஃப் தட் பாட்டில் வால்ஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன் வென் யூ ரிமூவ் த கேப்? See the picture. When you remove the cap, what will happen? If you remove the cap, however, the available volume increases. So, உள்ள இருந்த volume விட இப்போ volume அதிகமாயிடுது. So, the gas escape ஆகி வெளியில் வருது. At the same time, if you check out the pressure, pressure decreases. That is the relationship between pressure and volume in Boyle's law. When pressure, volume increases, pressure decreases. Or that is, they are inversely proportional. When the volume increases, the same time, the pressure will decreases. When you open a shaken can, the pressure in the liquid drops quickly and the volume of a billion carbon dioxide molecule increases instantly. So why does that happen? Why does that happen? It has to do with the carbon dioxide gas that is added to the liquid to make it fizzy. Opening the bottle releases the built-up pressure by the gas inside, causing the gas-liquid mixture to rush out of the bottle. Okay, so the quickly expanding bubbles force any liquid above them out of the can as a foaming mess. Okay, so carbon dioxide pressurize panni ulle vechirukrom, pressure and adhigama irukku, volume kammiya irukku, release aagumbodhu volume adhigamagudhu, pressure kammiya agudhu. So based upon Boyle's law. Now let me explain the next one. How does Boyle's law related to the breathing? Okay, we can breathe air in and out of our lungs because of Boyle's law. So breathing out and breathe in. When you breathe in, muscles increase the size of your chest cavity
and expand your lungs. This increases the volume, so pressure inside the lungs decreases. When it comes to the effect of Boyle's law on the body, the gas law specifically applies to the lungs. As a result, outside air rushes into the lungs. That's because the gas always flows from an area of high pressure to the low pressure region. When a person breathes in, their lung volume increases and the pressure within decreases. See, nicely you can breathe in. Okay, and then the air always moves from high pressure to the low pressure region. As a result, the air rushes inside the lungs. So, the opposite happens when we exhale. That is, size of your chest cavity decreases and squeezes your lungs and decrease their volume. So, the pressure inside the lungs increases. Now, you also have a basic understanding of Boyle's law and how it can apply in the real world life. Quite so much explanation of Boyle's law in daily life. May you understand and good luck. Hope you will understand and enjoy this video about the applications of Boyle's law in real world life. My next video is about Charles' law and his applications. Do subscribe my channel. Like my videos, share with your friends. Thank you for watching. Thank you so much.